அனைவருக்கும் வணக்கம். ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் பாரம்பரிய தகவல்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். போன பதிவில் வந்து நம்ம தலைவலிக்கான காரணங்களும், தலைவலிக்கு வந்து உடனடியாக வந்து நம்ம மாத்திரை போடாமல் தலைவலிக்கு 45 காரணங்கள் இருப்பதையும் பார்த்தோம். இந்த பதிவில் மிருகங்களின் மருத்துவ ஞானம், உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மூலிகைகளின் மூலமாக மிருகங்கள் எப்படி மருத்துவம் காண்கின்றது என்ற தகவலை பார்த்தோம். நோயை தீர்ப்பதற்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பூனைக்கு தெரியுது பூனை மீசை சாப்பிட்டா நல்லது, பட்டி கடந்தால் நல்லதுன்னு ஒரு விலங்குக்கு தெரியுது, நாய்க்கு தெரியுது. அருகம்புல் சாப்பிட்டா நல்லதுன்னு ஒரு விலங்குக்கு தெரியுது, கீரிக்கு அருகம்புல் சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியுது, இந்த பழங்கள் சாப்பிட்டா நல்லதுன்னு குருவிக்கு தெரியுது, யானைக்கு தெரியுது. வியட்நாம் அந்த நாடுகளில் ஒரு மூலிகை போய் ஒரு யானை போய் சாப்பிடும், அது மதம் பிடிக்கிற தன்மை குறையும். அதுலேருந்து கண்டுபிடிச்சது தான் சர்பாகந்தான்ற மாத்திரை, ஒரு மூலையிலேருந்து. அப்போ யாருக்கு தெரிஞ்சது முதல் முதல்ல? யானைக்கு தெரிஞ்சது. கடல் பாசின்னு சொல்லக்கூடிய ஸ்பைரோலினா டேப்லெட் பார்த்தீங்களா, அப்போ விட்டமின் ஏ இருக்கிறதுலேயே அதிகமான ஒரு பொருள் இது கடல் பாசி. அந்த கடல் பாசியில் விட்டமின் ஏ இருக்கு, உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும், நம்ம ஆரோக்கியமாக வாழலாம்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? திமிங்கலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அது சாப்பிட்ட பொருள் ஆராய்ச்சி பண்ணி ஸ்பைரோலினா மாத்திரை இன்றைக்கி விற்கிறாங்க. அப்போ அனைத்து விலங்குகளும் தன்னுடைய உணர்வால் அதை உணர்ந்து அதை பயன்படுத்து. நமக்கு அறிவு இருக்குது, மாஸ்டர் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது, ஆனால் எல்லாமே இருந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை, அது அதிகமாக பயன்படுத்துகிறோம், அதனால தான் நோயாளியாகும். ஸோ விலங்குகளுக்கு இல்லாத அறிவு நமக்கு அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் நம்ம செய்யலை. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது, ஆனால் பயன்படுத்துகிறாங்க, இதுதான் வித்தியாசம். அதனால் விலங்குகிட்ட பல விஷயம் நமக்கு யோகாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா விலங்குகள் பண்ணுறது. நான் எல்லாம் அப்படி படுத்து அப்படி எந்திரிக்கும் கேட்டன் கேமல். விலங்குகள் பண்ணக்கூடிய பல யோகா பொசிஷன் தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிறோம். தனுராசனம், வில் போல் நம்ம உடம்பை வளைக்கிறது தனுராசனம். ஹலாசனம், கலப்பை. கலப்பை எப்படி நீரை நிலத்தை வந்து உழுகுமோ, உழுது அந்த நிலத்தை பண்படுத்தும். அது மாதிரி ஹலாசனம் பண்ணால் உங்கள் உடம்பு கலப்பை மாதிரி மாறிடும், செக்ஸ் நல்லாயிருக்கும், இடுப்பு வலி வராது, லோ பேக் பெயினே வராது, கழுத்து மடக்க இங்கே நசுக்கப்படுறதுனால கழுத்து வலி வராது, தைராய்டு வராது. அப்போ கலப்பையிலேருந்து கண்டுபிடிச்சது அது ஹலாசனம். ஹலம்ன்றதுக்கு மீனிங்கே கலப்பை. இப்படி யோகாசனத்தில் பல விஷயங்கள். மீன் கூட சொன்னீங்க சார், அதாவது ஃபிஷ் வந்து எப்படி மீன் வந்து குளத்தில் உள்ள அழுக்குகள்லாம் சாப்பிட்டு அந்த தண்ணியை சுத்தப்படுத்துதோ, அதே மாதிரி நம்ம மச்சாசனம்னு ஒரு ஆசனம் பண்ணுறோம். மச்சாசனம் மீனாசனம், மீன் மாதிரி நெளியறதில்லை, மீன் எப்படி அழுக்குகளை கடலை அந்த குளத்தில் உள்ள அழுக்குகளை சாப்பிட்டு நீரை தூய்மைப்படுத்துதோ, இந்த மச்சாசனம் பண்ணால் நுரையில் உள்ள கிருமிகள் அழிந்து நம்ம சுவாசம் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் விலங்குகிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம். விலங்குகள் சாப்பிட்ட பொருளை கண்டுபிடிச்சி நம்ம நிறைய விட்டமின் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், பயன்படுத்தி பார்க்கணும். யூடியூப்பில் 1000 போடுறாங்க, அத்தனையும் எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் யாரும் அதை பயன்படுத்தலை. ஸோ இதுக்கு ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்குது. முதல்ல தெரியாத தெரிந்து கொள்ளணும், தெரியாததை தெரிந்து கொண்டு தெரிந்தவற்றை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்வது என்னது? இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதோட நாலேஜ். அறிந்து கொண்டதை புரிந்து கொள்ளணும். ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா, அப்போ நம்ம ஏன் செஞ்ச என்ன, அது புரிந்து கொள்ளும். புரிஞ்சுக்கப்புறம் என்ன செய்யணும் சார்? எனக்கு தெரிஞ்சிச்சு, நாலேஜ் வந்துச்சு, புரிஞ்சுக்கிட்டேன், அதோட போனால் ஒரு பயனும் கிடையாது. அடுத்தது நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தினதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? அதை இயல்பாக்கணும். அப்புறம் அது வேலைன்னு நினச்சி பெருசாக அழட்டிக்காமல் மறந்துடணும். சனிக்கிழமை கிளாஸ்க்கு வரணும், அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நினைக்கணும். கிளாஸுக்கு போகிறேன், இந்த ஆப்பிள் போட்டியா ஜூஸ் போட்டியா எல்லாம் பந்த சிம்பிளாக வந்துட்டு சிம்பிளாக போகணும், அது மறந்து போகுது. இப்போ பைக் ஓட்டுறோம், கியர்லாம் செக் பண்ணிட்டா கியர் போடுறோம், கேஷுவலாக கார் எப்படி ஓட்டுறோம், கேஷுவலாக ஓட்டுறோம், ஏன் மறந்து போயிட்டோம். ஆனால் பழகுறப்ப எது கியர், எது பிரேக், எது ஸ்டேரிங், எது ஹார்ன், எது இண்டிகேட்டர், சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் ஆகிடுங்க, அதான் மறந்து போகுது. அப்போ ஒரு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டு, தெரிந்ததை அறிந்து கொண்டு, அறிந்ததை புரிந்து கொண்டு, புரிந்து கொண்டதை நடைமுறைப்படுத்தி, நடைமுறைப்படுத்தியதை இயல்பாக்கி, இயல்பாக்கியதை மறந்து விழிப்புணர்வோட வாழ்க்கை நடத்துறது தான் அருமையான விஷயம். நன்றி.